மசாலா சில்லி இட்லி செய்வது அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் செம்மையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேவையான பொருட்கள் வந்து இட்லி தாங்க நீங்கள் வந்து முந்தின நாள் எடுத்து வச்ச இட்லினாலும் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சுட்டு இட்லினாலும் பரவாயில்ல அந்த இட்லியை வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஆறு இட்லி போல் எடுத்துக்கோங்க அதை வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கன்னு எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு இதுக்கு பொடிசாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெயை வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை வந்து அதில் வந்து போடுங்க ஒன்று ஒன்றா வந்து போடுங்க இந்த இட்லி வந்து நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வரணும் கிறிஸ்பியாக இருக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம வந்து எடுக்கணும் அதுக்கு தட்டி நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும் நீ இட்லி போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் வந்து தெரியும் ஓரளவு பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனிஷாக மாறி இருக்கும் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து கழித்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக பக்கோடா மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்களா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம அன்றைக்கி சில்லி மசாலா இட்லி தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் மசாலா சில்லி இட்லி எப்படின்னாலும் நீங்கள் வந்து பேர் வச்சுக்கோங்க இதுக்கு பாருங்க என்ன அழகாக கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கறக்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாரி அதுக்கப்புறம் வந்து கேப்சிக்கம் தான் அதான் ஆனியனும் குட தாங்க நமக்கு வந்து தேவை சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க கடுகு போட்டு வெட்டி வச்சுருக்கோம் ஆனியனையும் கேப்சிக்கமும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள் லைட் ஃப்ரை தாங்க பண்ணணும் கொஞ்சம் வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க ஹாஃபாக தான் வந்து குக் ஆனும் ஃபுல்லி குக் ஆகக்கூடாது ஹாஃபாக குக் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கடிக்கச்சால வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் அதோடய டேஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா தெரியும் ஓகே 嘛。Well. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரம் பொடி போடுறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி செய்கிறதுக்கு காண வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள் கரம் மசாலா பொடி போட்டு நான் கொஞ்சம் வந்து கிண்டறேன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க பாருங்கள் ஹாஃப் பாயிலாக வந்து குக் ஆகுணும்னு நமக்கு ஃபுல்லி குக்குடு வந்து ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து டொமட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிக்கோங்க நம்ம ஃப்ளேவருக்காண்டி நம்ம வந்து டொமேட்டா சாஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் உரப்போ வேணால் நீங்கள் வந்து சில்லி சாஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஸ் இன்னும் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிறேன் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு இப்போ நீங்கள் வந்து சாஸ் ஊற்றினா தான் நல்லது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு சில்லி சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண இட்லியை வந்து உள்ள வந்து கலக்கலாம் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் சிம்மில் வந்து வச்சுக்கணும் சிம்ல வச்சுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கோரியாண்டர் லீவ்ஸ் வந்து வெட்டி வச்சுருப்பீங்க அந்த லீவ்ஸையும் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இவ்வளோதாங்க முடிஞ்சது நமக்கு வந்து மசாலா சில்லி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சாப்பலாம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சாப்பிலாம் இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ